விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த இரண்டு நபர் உறங்கும் கட்டில் விவசாயத்துக்கு தோட்டத்துலேயும் போட்டு படுக்கலாம், வீட்லேயும் போட்டு படுக்கலாம். அந்த மாதிரி அப்படியே வடிவமைச்சிருக்கோம், ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இரண்டு நபர் படுக்கும் கட்டில் வந்து 22 கிலோ இடம் இருக்குது. ஒரு நபர் படுக்கும் கட்டில் வந்து 12 கிலோ இடம் இருக்குது. இதை நீங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும். ரெடிமேடாக இந்த மாதிரி ஒரு கட்டில் வாங்கணும் அப்படின்னா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெடிமேடாக கடையில் விற்காது உலக கிணத்துல, ஏன்னா கட்டுப்படி ஆகாது. சேல்ஸ் பண்ண செஞ்சு விற்கிறவங்களுக்கு, அதனால் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம், அதுக்கு தக்கன விலை வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இது கொசு வலையோடு சேர்த்து ரேட்டு என்னான்னு சொல்லணும். இன்னும் கொசு வலை கொஞ்சம் ரெடி பண்ணல, கொசு வலையோடு கொடுக்கலான்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட்டியில் வந்து, இந்த கட்டியில் வந்து மழையில் மட்டும் நனையாமல் தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா தலைமுறைக்கு இருக்கும். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம், ஹெவியாக பண்ணியிருக்கோம். இது டம்மி பண்ணியிருக்கோம், டம்மி பண்ணியிருக்கோம், ஸ்டே கொடுத்துருக்கோம். கீழே தொட்டியில் விழாமல் இருக்கிறதுக்கு, சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டே கொடுத்துருக்கோம். இருபது கிலோ குண்டு தராசு மேலே தூக்கியிருக்கு. இந்த 2 கிலோவில் இருக்குது, 22 கிலோ எடை. தலையணை விலகாமல் இருக்கிறதுக்காக, கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தலையணைக்கு ஸ்டே கொடுத்துருக்கோம். கொசு வலை கட்டுறதுக்காக 4 மூளைக்கும் 4 பைப்பு கொடுத்துருக்கோம். கொசு வலைக்கு, கொசு வலை நிப்பாடுறதுக்கு கொசுவத்தில் கொசு வலையோடு தான் தருவோம். இல்லை கொசு வலை இல்லாத கடை தான் தருவோம். கொசு வலோட சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா காசோட காசாக போய்ட்டு உங்களுக்கு சிரமம் இல்லாமல், நீங்களாக போய் காசு ஊற்று வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. மொத்தமாக காசு ஊற்று வாங்கிட்டீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க, ஒரே வழியாக ஒரே செலவாக போயிடும், செலவோட செலவாக போயிடும். கொசு வலையை போட்டு மாட்டி காமிச்சிட்டு ரேட்டு சொல்கிறோம். ஒரு நபர் படிக்கும் ஒரு நபர் உறங்கும் கட்டில், இரண்டு நபர் உறங்கும் கட்டில் ரெடி பண்ணிட்டோம். கொசு வலையை மாட்டி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறோம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் வெளியில் செஞ்சு வாங்குறதுன்றது சாத்தியம் இல்லை. அதுக்கு நீங்கள் மெனக்கட்டு கீழே கிட்டேருந்து உட்காந்து செஞ்சு வாங்கிட்டு வந்தால் தான் வாங்கிட்டு வர முடியும். இந்த மாதிரி ரெடிமேடாக நாங்கள் கொடுக்குற மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து வெளியூர் அனுப்புகிற மாதிரி இருந்தால் 200 ரூபாய் 250 ரூபா வண்டி வாடகை வர வாய்ப்பு இருக்குது. 250 ரூபா இல்லை 300 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆள் படுக்க கட்டிலாம் 250 ரூபா வர வாய்ப்பு இருக்குது. இரண்டு நபர் படுக்கும் கட்டிலனா 300 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பரப்பளவு இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் இடத்த கொஞ்சம் அடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுற உயரத்தில் கால் வேணால் செஞ்சு தரும். 200-300 கூடும் குறையும், இந்த காலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறோம். ஒரு நபர் படுக்கும் கட்டியில் வந்து லைட்டுக்கு லைட்டு, ஹெவிக்கு ஹெவி, தலைமுறைக்கு கிடக்கும், துருப்பிடிக்காது. தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா துருப்பிடிக்காமல் கிடந்தால் உடஞ்சி போச்சு வளைஞ்சி போச்சுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஹெவி. ஒரே நேரத்தில் 10 பேர் உட்காந்தாலும், ஒரு நபர் படுக்கும் கட்டியில் இருந்தாலும் சரி, இரண்டு நபர் படுக்கும் கட்டியில் இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் 10 பேர் உட்காந்தாலும் ஒன்றும் செய்யாது. எல்லாமே ஹெவியான கட்டியில், சரிங்களா? ரைட்டு, தேவைப்படுறவங்க ஐடியா பண்ணி வச்சுக்கலாம். கொசு வலையை மாட்டி இப்போ காமிச்சிட்டு உங்களுக்கு ரேட் சொல்கிறோம். ரைட், தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.